நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போட்டோ செக்மெண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். துல்கர், உங்களுக்காக நான்கு படங்கள், உங்களுடைய புகைப்படங்கள் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை எடுத்து பார்த்தோன்னே டக்குன்னு உங்களுக்கு அந்த ஃபோட்டோ எடுத்த ஒரு டைம், அங்கே என்ன நடந்தது, இல்லைன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களை பற்றி ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஃபன்னியான விஷயம், ஸ்வீட்டான விஷயம் நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணும். அவ ரெடி, ப்ளீஸ் எங்களுக்கு காட்டுங்க அந்த பிக்சர். ஆ, இது ஆக்சுவலி சென்னையில் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஓகே ரொம்ப நாளாக ஒரு வீட்டில் ரெண்ட்டுக்கு இருந்தோம். ஷார்ட் இன் தட் ஹவுஸ் 8-10 வயசு இருக்கும் நினைக்கிறேன். கற்பகம் கார்டன்ஸ் அங்கே அபக்கு ஸ்கூல் கிட்ட. யார் எடுத்தது எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அப்பாவுக்கு முஸ்டாஷ் கிடையாது. எனக்கு அது எனக்கு முஸ்டாஷ் தான் பிடிக்கும். ஓ அப்படியா? மீன் அப்பா வச்சு எனக்கு இது செய்யறதால எனக்கு தெரியல. ஐம் ஜஸ்ட் ட்ரைங் இட் ஃபார் அ ஃபிலிம். அண்ட் உங்க சிப்ளிங் பத்தி சொல்லுங்க, உங்க சிஸ்டர் பத்தி சொல்லுங்க. மை சிஸ்டர் ஷீஸ் மேரிட், பெங்களூர்ல இருக்காங்க, ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. சரி, அப்பா எப்படி ஸ்ட்ரிக்ட் ஃாதரா? இல்ல இஸ் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஓகே சார். ஸோ க்ரோயிங் அப் அவ்வளோ நான் பார்க்க முடியல அவர். ஆனாலும் எப்பவும் டைம் எடுத்து இல் கம் ஹோம், இல் மேக் ஷோர் சென்னையில் வந்து மீன் கோ ஃபார் டின்னர்ஸ், வில் டூ அந்த மாதிரி அவுட்டிங், பிரார்த்தனா தியேட்டரில் போய் ட்ரைவ் இன் மூவிஸ் பார்ப்போம். அந்த மாதிரி இஸ் வெரி ஹேண்ட்ஸ் ஆன், எப்பவும் ட்ரைஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஆல் பஸ். இஸ் மை திஸ் இஸ் ஃபஹத் நிவின். இப்போ தான் ஒரு படம் முடிச்சோம் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து. ஃபாதர் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஃபாதர் அங்கிள் என் அப்பா கூட நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டில் 4 குழந்தைங்க, அது 4 கிட்ஸ், ஃபாதர் இஸ் தி ஓல்டஸ்ட். ஸோ இப்போ அந்த வீட்டு போனால் ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ஏன்னா சத்தமாக இருக்கும். ஃபுல் எல்லா ஏஜ் குரூப்லேயும் இருப்பாங்க, 2 boys 2 girls. ஸோ அதெல்லாம் எனக்கு ஃபார் மெமரி. அப்பாவும் ஃபாதர் அங்கிளும் ஏதாவது சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணா இருந்தாங்க. வெக்கேஷன் ஆகும்போது நாங்கள் எல்லாம் போயிடுவோம் ஷூட்டுக்கு. ஷூட்டுக்கு போனால் ஒரு காரும் டிரைவரும் கொடுப்பாங்க, நாங்கள் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்போம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போவோம். அந்த மாதிரி மெமரிஸ் இருக்குது. நிவினை நான் ஆக்சுவலி முதல் முதலாக சந்திக்கிறது இந்த படத்துக்காக தான் நாங்கள் மீட் பண்ணோம். ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வார்ம், வெரி நேச்சுரலி, வெரி கிஃப்டட் ஆக்டர். அவர் நோ ஃபிலிம் பேக்ரவுண்ட். ஐ ரியலி ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இல்லாமல் வருவாங்க. எனக்கு வேற கிரேட் டைம் இந்த படத்துல. அந்த படம் பார்க்கும்போது ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கான ஒரு மொமெண்ட், நீங்க மூணு பாய்ஸ் சேர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல, நான் சொல்றேன், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கேர்வன். ஸோ அது நாங்கள் எல்லாருமே ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது எப்போவுமே காமெடியாக இருக்கும். ஏன்னா ஒரு பெட் தான் இருக்கும். அப்போ யாருக்கு படுக்கணும் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். எல்லாமே டேர்ன்ஸ் எடுத்து தான் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர் மோகன்லால். சின்ன வயசில் லால் அங்கிள் தான் கூப்பிடுவேன். ஆனால் இப்போ நான் ஆக்ட் பண்ணுறத ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பிடிக்கா, நான் அங்கிள் கூப்பிட பிடிக்கா. ஸோ லால் ஏட்டன் ஓகே, ரொம்ப பப்ளியாக இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட். நான் சின்ன வயசுலேயே அவரோட சன் டாட்டர் எல்லாம் நான் சேர்ந்து விளையாட போவேன். நான் கொஞ்சம் ஓல்டு, ஆனால் கூட அவங்க கூட நான் சேர்ந்து அவங்க விளையாடுற வீடியோ கேம்ஸ் எல்லாம் அவங்க கூட சேர்ந்து நான் விளையாடுவேன். அவங்க கூட சென்னையில் தான் படித்தாங்க. ஸோ அந்த ஒரு சென்னை காமனாலிட்டி வேறு இன்னொன்று இருக்குது. And on screen la appaakkum avangalukku and bayangaramaana or rivalry irundhalum off screen romba romba close ah irupanga. Aama romba genuine ana or friendship. And the award function pannavala avanga sende ukkaruvaanga ipo varaikku epovume kaiyila pidichirupanga watch la paapanga. It's very cute to watch the two of them. Neenga rendu perla yaroda fan? Enak konja bias ena appa nama hardcore but you know equally big fan of uncles. Okay, next one. Yay! I was guessing this could be it. You're right. Guess pani irkare. Such a love. Mother has actually met her. Yeah, she's beautiful. Lovely. Beautiful ah irukanga ungalaoda wife. Solunga kalyanam. Idhu a wedding reception. குச்சில நடந்தது. அண்ட் ஐ மீன் நோ ஃபிலிம் பேக்ரவுண்ட், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. இது லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச்ட். ஐ மீன் பட் ஐ நியூ இந்த ஒரு ஃபேமிலி இங்க இருக்கு, சென்னையில இருக்கு. முன்னாடி உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் பேசினதே இல்லை. ஐ மீன் மை மதர் சா அமால் அண்ட் ஹர் சிஸ்டர் ஒன்ஸ் ஒரு ஸ்டோரில், அண்ட் ஷி ரியலி லைக் லைக் த ஃபேமிலி. அதுக்கப்புறம் தென் வி மெட் அண்ட் ஐ வாஸ் ப்ளஷிங். யா, திஸ் இஸ் நாட் வெரி ஈஸி டு டாக் அபௌட். எனிவே, நதிங். ஸோ மீன் ஐ நியூ அவங்க ஆர்கிடெக்சர் படித்து முடிச்சிருந்தாங்க. நான் ஆக்டிங் அந்த டீ-ஷர்ட் கலர் மாதிரி வாம். ஓ வெரி வாம். எனிவே, நான் தெரியும் அவங்க கூட லுக்கிங் டு கெட் மேரிட். என் பேரண்ட்ஸ் கூட பார்த்துட்டு இருந்தாங்க.
So we met and she was like, "Neenga act panna poringala?" Oh, you irunga bayangaramana kelvi irukku. Appo ama I mean life la at least or padam enak act pannonu irukku, or padam direct pannonu irukku, indha or aasai irukku. Appo eno amma nenachirupanga idu or padam dhaan irukum idu. அவ்வளோ தூரம்லாம் போகாது. ஸோ மேபி ஒன் ஃபிலிம் ஆஃப்டர் தட் இட் வில் பி ஃப்ரீ. ஆனால் இப்போ ஷீஸ் எல்லா படமும் ட்ராக் பண்ணுவாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. ஷீஸ் வெரி இன்வால்வ், எல்லாமே தெரியும். மட்டும் இல்லை, என் கோஸ்டார்ஸ் எல்லாம் அவங்க மீட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். நஸ்ரியா கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி நான் ரொம்ப ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கேன். ஸோ ஐ திங்க் ஷீஸ் வெரி செக்யூர். ஸோ அந்த மாதிரி ஒரு நோ இஷ்யூஸ். ஐ விஷ் ஐ வாண்ட்ஸ் நோ ஷீல் கெட் ஜெலஸ். இட் வில் பி மோர் ஃபன். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப செக்யூரா இருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் இட் வான்ட் பீ வர வரைக்கும். ஓகே, தேங்க் யூ சோ மச். ஐம் ஷூர் நீங்க இதை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ரியலி நைஸ் ரவுண்ட். நைஸ். நோ நைஸ். பட் ஐ குட்ன்ட் கெஸ் என்ன போட்டோ வர போகுது. ஐ குட்ன்ட். ஓகே, சோ நீங்க விளையாடி முடிச்சாச்சு மேம். ஆர் யூ ரெடி? யா, ஐ அம் ரெடி. ஓகே மேம், சோ உங்களுக்கான நான்கு பிக்சர்ஸ் நாங்க வெச்சிட்டோம். ஐயோ, யார் இது இங்க காட்டுறீங்க? ஐயோ, யார் இது? நீங்க தான் அது. This is Aragan. Yeah. Yeah. Climax Banu scene. Banu Priya, climax scene. Oh, right. உங்களுக்கு தெரியறது பார்த்தீங்களா? எனக்கு தெரியல. But I remember this Robert, இப்போ he has become a master, இல்ல? உங்களுக்கு தெரியல, அவர் just படுத்துட்டே உருண்டுட்டே அப்படியே பறந்துட்டே இருந்தாரு அவரு. But அப்பவும் அப்படிதான். So I remember KP sir, அப்படியே off shot-ல இப்படி உட்கார்ந்துக்கிச்சே, ஏய் இங்க வாடா பையா, இங்க வா, அது பண்ணு, இது பண்ணு அப்படிம்பார். So he was the actually entertainment on the set. Oh. And he was all the time doing those waves and that. படத்துல கூட அது பண்ணிட்டே தான் பேசுவாரு. Yeah, brilliant he was. Mm-hmm. Of course Banu Priya was wonderful. I remember on the first scene avangaloda and the shot ku apra avanga actually enkitta sonnanga, you're very good and you'll be very good. Oh. And that was amazing for a newcomer. Yeah. Mammootty sir pathi solunga andha padathila. Mammootty sir was so strict. I mean at least ennoda personala edho negative experience illa, but okay. I was always scared of his avar ipdi irpar avar vandha enna அப்படிம்பர். So I was very scared of him for some reason. I treated him like, oh. Whereas when I worked with Mohanlal sir, you know, later, even though he was also a very big star and all that, I never felt so scared of him. Okay. And the personality of him. Yeah, I was very scared of Mammootty sir. Okay. And KB sir பத்தி சொல்லுங்க. He spotted me. Mm-hmm. He accepted me. He gave me my first break. அதுக்கப்புறம் many things happened. But one can never forget that I came out from the hands of the great director. And avar enna enak solli kuttarna, actor is not about a beautiful face. Mm-hmm. Actor's face nu irukuma adha na avar kitta kattena. Actor's face enna na, and the cheek muscles are very important, not just the eyes. Okay. So he said there's a difference between an actor's face and just a pretty face. Okay. And I think he thought I had a actor's face. So nice. Next. This I liked. Ah. Because I like dance and songs, and mm-hmm. this film had amazing songs. Yes. So in the vandu or song sequence, I think Ooty la. En veedu thottil. Aama, en veedu thottil, but in the sequence vandu Ooty sequence. Mm-hmm. Not in Madras. And Arjun was a funny co-star. Uh-huh. Because eppa seindha namba irundhalum he would be laughing. Oh. Adha enna paathave. Yeah, ebrende. So I also I also laughed with him. Yeah, action king kula ipdi or comedy king irundirkar paathu. Adhu comedy ah illa he was making fun of me. Edho illana chumma something he was every time I did a dance step, oh, he would laugh something fishy. And na dialogue pesina kuda he would say ena kadavula yeli maatinde kathra maadhiri something like that. idukla yeli maatinde kathra maadhiri nee, you know, your voice. So I don't think it was so good for me. Okay. I didn't realize it then, but padam vandu was very good illa. And experience Shankar sir pathi solunga. It was his first film, and na tamil pesna epovume ellarum siripaanga ena vandu I never speak aiduchu vandiduchu and mari pesa theriyadu. I would say aiduthu vandiduthu and all that, but Shankar sir was the only person who spoke Tamil like me. In the padathile in the character also was a typical Brahmin character, which was easy to speak. Illata na epo tamil pesnalum yaarana ena correct panninde irupaanga, ipdi pesunga apdi pesunga. In the padathile I was completely comfortable. Okay. It was fun. That's nice. Next. Idu ennadu என்ன ஆயிடுச்சு? The reason why I left. Yes, the man. The man I left. Behind this. Yeah, fun. 15 years married now. Okay. இவர் வந்து ஆக்சுவலி ஹி ஹாஸ் நோ ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு லைஃப்பில் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் ஆண்டி பல்ராஜ் அப்படின்னு. அவர் வந்து ஒரு ஃபில்ம் ஆக்டர். ஓகே.
ஸோ நான் ஒரு படம் அந்த டைத்தில் பண்ணியிருந்தேன், ஹஃப்தா வசூலி வித் ஜாக்கி ஷ்ராஃப். அதில் அந்த படத்தில் ஆண்டி வாஸ் ஆல்சோ அன் ஆக்டர். ஸோ மேபி அந்த ஈவினிங் நான் அந்த டான்ஸ் சீக்வன்ஸ்க்கு அப்புறம் அந்த ஈவினிங் ஹீ மஸ்ட் ஹவ் மெட் ஹிஸ் ஃப்ரெண்ட், ஹிஸ் ஓன்லி ஃப்ரெண்ட் இன் த வேர்ல்ட். Wherever you, what were you ever shooting? Who? Madhu. Oh, Madhu. So will she do an ad for me? Apparently he must have asked Andy. Andy came and asked me next day that a friend is asking for an ad. So on the full ad shoot, we went to Bali and went to the shooting. And the picture, I will see this picture. Because there we decided that we are going to end up together. அப்போ இந்த ஆட் ஷூட் வந்து ஆட்காக பண்ணிருக்கீங்க, அந்த ஷூட்ல வேற ஏதோ இருக்கு. ஐ திங்க் மிஸ்டர் ஆனந்த் ஷா கிட்ட நம்ம விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆட் ஷூட்டுக்கு தான் நிஜமா வந்து இந்த டைட்ல அப்படிதான் தோணுது. நிஜமாவே லவ் பண்றதுக்காக இது ஒரு சான்ஸா யூஸ் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். பார்க்கிறதுக்கு முன்னியா, மீட் பண்றதுக்கு முன்னியா? அதான் அழகுல மயங்கி விழுறது. ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஃபைட் ஆனப்புறம் I said, you were not in love with me. You treated me like a BMW car. In your path, I want that car. And for the madri, you went after me. I remember that. A BMW car. Wow. Oh. But I think it's a very nice thought. Girls, please note it down. So yeah, it's fun. Oh, fun being married. That's so nice. Okay, next picture. Oh, Roja. Yes. Beautiful picture. Yeah. எப்போ நான் ரோஜாவில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தனோ அப்போ ஐ டென்ட் நோ ஐ வாஸ் மேக்கிங் சச் அ ஃபண்டாஸ்டிக் மூவி. ஐ வாஸ் வெரி யங். இதோட ஸ்பெஷாலிட்டி எனக்கு இப்போ தோணுறது பிகாஸ் இட் இஸ் 25 years நவ் ஆஃப்டர் திஸ் மூவி. இப்போவும் ஐ கோ பை த நேம் ரோஜா கேர்ல். ஸோ திஸ் இஸ் ஹவு ஸ்பெஷல் திஸ் மூவி இஸ் ஃபார் மீ, பிகாஸ் திஸ் இஸ் மேட் மீ மீ. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அருண் சுவாமி அவர்கள் பற்றி. அருண் சுவாமி வாஸ் அ வெரி, நான் வந்து படம் ரிலீஸ் ஆன அப்புறம் பாம்பேல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போனேன். ஹிட் ஆயின் அப்படின்னு டிக்ளேர் ஆன அப்புறம் அப்புறம் படம் பார்த்தோன்னே எல்லாரும் வாவ் சோ ஹேண்ட்ஸம், ஓ யூ மஸ்ட் ஹேட் அ க்ரஷ் ஆன் ஹிம். அப்போதான் நான் திரும்பி பார்த்தேன், யார் அரவிந்தா? பிகாஸ் ஹி வாஸ் சச் அ படி டு மீ. நம்ம அங்கே சவுத்துலலாம் ஷூட் பண்ணிருச்சேனோ அப்போ செல்ஃபோன்லாம் இருக்காது, அண்ட் நம்ம எல்லாருமே யூனிட்ல ஆக்டர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தோம் லாட்ஜில். ஸோ ஈவினிங் நம்ம வந்து வாக் பண்ணி அந்த மார்க்கெட்டில் போய் அந்த பிசிஓலேருந்து பாம்பே ஃபோன் போட்டு பேசுறது, அண்ட் ஹீ யூஸ் டு வாக் வித் மீ அண்ட் அதர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஹூஎவர், எல்லாம் நம்மலாம் சேர்ந்து சாயங்காலம் வாக் போவோம், ஷூட்டிங் அப்புறம் ஃபோன் பண்ணுவோம், திரும்பி வருவோம். ஸோ திஸ் வாஸ் த கைண்ட் ஆஃப் இன்டராக்ஷன் ஐ ஹேட் வித் ஹிம். ஹி வாஸ் லைக் மை ஃப்ரெண்ட். அது எனக்கே ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாம்பேல பாயிண்ட் அவுட் பண்ணாங்க, ஆ இஸ் சோ ஹேண்ட்ஸம், தே ஃபர்காட் தட் ரோஜா, வாட் அ கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை எனக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம். அரவிந்த் சுவாமி, யூ ஆர் ஆக்டட் வித் அரவிந்த் சுவாமி, தட் வாஸ் யூ லைக் சோ படி படி யுவர் ஃபீலிங். நோ யா, இட் வாஸ் லைக் தட், இட் வாஸ் குட் ஃபன். பட் பிஃபோர் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் செக்மெண்ட், கடைசி க்வெஸ்சன், நீங்க சொல்லுங்க, யாரோட பெட்டர் கெமிஸ்ட்ரி இருந்தது, அர்ஜுன் சரோடையா அரவிந்த் சுவாமி சரோடையா? எனக்குதான் புரியல. தெரியல மேம், மேபி யூ ஆர் ரைட். ஐ டோன்ட் நோ. இது என்ன ஒரு கன்ஃபியூஷியஸ் ஜோபா இருக்கு எனக்கு.